கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு எந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறானோ அந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாம் கட்டத்திலேயும் அந்த மனிதன் எந்த முறையில நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படிச்சிட்டார். வெறுமனே ரபுல் ஆலமீன் நம்பிக்கையோட சம்பந்தப்பட்ட அல்லது இபாதத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் மாத்திரம் அல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடுக்கல் வாங்கல், இந்த விடயங்களையும் அல்லாஹ் மார்க்கம் இஸ்லாம் என்ற பெயர்ல ரபுல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது என்னென்னா, ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய நேரத்துல அவருடைய வாழ்க்கையில் இந்த எல்லா ஷுஅபாக்களும் இருக்க வேண்டும் என்பது ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கிறார். அததான் குர்ஆன்லயும் அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான், நீங்க பூர்த்தியான அமைப்புல தீன்ல நுழையுங்கோ என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு மனிதன் தீன்தாரியாக வாழ்வதற்காக வேண்டி வெறுமனே அவருடைய நம்பிக்கை அல்லது வெறுமனே அவருடைய இபாதத் மாத்திரம் அல்ல, அவருடைய குடும்ப வாழ்க்கை அதே மாதிரி அவருடைய குடுக்கல் வாங்கல் சீராக இருக்கிறது. எனவே குறிப்பாக இன்றைய நாள் இந்த இடத்துல நாங்க சேர்ந்திருக்கக்கூடிய அதிகமானவங்க வியாபாரத்துடைய விடயங்கள்ல தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனவே வியாபாரம் என்று வரக்கூடிய நேரத்துல ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான். நாங்க ஒரு நாளும் நினைக்க கூடாது இது வெறுமனே துனியாவோட சம்பந்தப்பட்ட விஷயம், இதுக்கும் ஆகிராவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல, எனவே நான் ஒரு துனியாதாரியாக இருக்கிறேன் என்பதாக நினைக்க கூடாது. ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பாக சொன்ன ஒரு விடயம்தான், ஒரு மனிதன் நபிமார்களோட உயர்த்தப்பட வேண்டும் என்றார். யோசிச்சு பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் எனக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றா அழகான பண்புள்ளவர்கள் என்பதாக சொன்னார். அஹ்சனுக்கும் குலுகா, உங்களில் ஆக அழகான பண்புள்ளவர்கள் தான் சொர்க்கத்தில் என்னையோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன் மஅன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷுஹதா வஸ்ஸாலிஹீன் என்பதாக. உண்மை பேசக்கூடிய ட்ரஸ்ட்ஃபுல், அதே மாதிரி நம்பிக்கையான ட்ரஸ்ட் வர்த்தி ஒரு வியாபாரி கியாமத்துடைய நாள் நபிமார்களோடு இருப்பாங்க, சித்தீகீன்களோடு இருப்பாங்க, சுஹதாக்களோடு இருப்பாங்க, சாலிஹீன்களோடு இருப்பாங்க என்பதான். எனவே ஒரு பக்கத்தில் அழகான பண்புகளை மாத்திரம் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க என்றா, ஒருத்தர் பிசினஸ் செய்யறார் பஜார்ல தான் இருக்கிறார், ஆனா அவர் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறார், ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிறார், அவரும் நபிமார்களோட கியாமத்துடைய நாளில் பட்டப்படுவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை ரபுல் ஆலமீன் எங்களுக்கு தார். மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஃபலாயிலே ஹஜ் உடைய கிதாப்ல எழுதுறாங்க, ஒருவர் அவர் காபாவை தவாஃப் பண்ணி கொண்டிருக்கிறார். எதை தவாஃப் பண்ணி கொண்டு? காபாவை தவாஃப் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆனா கஃப்லத்துல இருக்கிறார், மறதியில இருக்கிறார், நான் என்ன செய்கிறேன் என்ற சிந்தனை இல்லாம இருக்கிறார். ஆனா அதே மாதிரி இன்னொருத்தர் இந்தியால பஜார்ல கடையில லாபாய் லாபாய் லாபாயன்னு வித்து கொண்டிருக்கிறார், ஆனா அவர் பஜார்ல அல்லாட ஜிக்ரோட இருக்கிறார், அல்லாஹுடைய சிந்தனையோடு இருக்கிறார், அல்லாஹுடைய ஞானத்களை யோசிச்சு கொண்டிருக்கிறார். மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்தியா பஜார்ல வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறவர் சிறந்தவர், அந்த ஹரம் ஷரீஃப்ல காபாவை தவாஃப் பண்றவர் இது என்பதா. எனவே நாங்க இருக்கிறது எங்கட சீட்ல தான், எங்கட பஜார்ல தான், ஆனா ஒரு மனிதன் ரபுல் ஆலமீனோட தொடர்பு வைக்கக்கூடிய நிலைமையில அவர் பஜார்ல இருக்கிறாரா? அவர் அல்லாஹ்ட மரதியில காபாவை தவாஃப் செய்யக்கூடியவரை விட சிறந்தவர் என்பதாக உலமாக்கள் நம்ம படுத்துறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்கட அதிகமான நேரங்கள் பெரும்பாலும் வியாபாரத்துல தான் போதா இருக்கேன், பிசினஸ்ல தான் போதா இருக்கேன், அல்லது நான் ஒரு கம்பெனியில ஒரு எம்ப்ளாயி ஆக இருக்கிறனா இருக்கேன், நான் பிசினஸ் செய்யல ஆனா எம்ப்ளாயி ஆக இருக்கிறனா இருக்கேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு போர்ஷன் நான் இதுல செலவழிக்கிறேன், இதை எப்படி நான் மேக்சிமம் என் ஆக்ராவுக்காக வேண்டி பிரயோஜனப்படுத்துவேன்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே பொதுவாகவே ஹதீசுடைய கிதாப்கள்
ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா கொணாரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், இன்னமல் அஅமாலு பின்னியா, ஒரு மனிதன் என்னென்ன நியத்துகளை வைக்கிறாரோ அந்த நியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவருக்கு கூலி கொடுக்கப்படும். எனவே நாங்கள் இருக்கிறது பஜார்ல அறிக்கலாம், நாங்கள் இருக்கிறது வியாபாரத்திலே அறிக்கலாம், நாங்கள் இருக்கிறது ஒரு பிசினஸ்லே அறிக்கலாம், ஆனா இதையும் ஒரு இபாதத்தாக மாத்திரத்துக்கு முதலாவது ஒரு விடயம் தான், ஒரு கண்டிஷன் தான் அவருடைய நியத்து சீராக இருக்கும். எந்த அளவுக்கு நியத்து சீராக இருக்குமோ அவருக்கு நிச்சயமாக சத்தியமாக அல்லா பெரிய கூலிகளை தார. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலையில பாக்குறாங்க, சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தர் வேகமாக போறாரு, ரொம்ப ஸ்ட்ராங், ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு ஒரு யங்ஸ்டர் அப்படியே நடந்து கொண்டு போறார். பெரும்பாலும் அவர் போறது பஜாரின் பக்கம். அந்த நேரத்துல சஹாபாக்கள் பேசிக் கொள்றாங்க, யா ரசூலல்லாஹ், லவ் கான ஹாதா ஃபீ ஸபீலில்லாஹ், இவ்வளவு உஜாராக தெம்பா இருக்கக்கூடிய கொடியன் அவர் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ் பாதல பயன்படுத்தப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவரு பேய்த்து கொண்டிருக்கிறார் பஜாருக்கு. இந்த பேய்த்து கொண்டிருக்க கூடியவர் அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு ஹலாலாக சம்பாதிப்பதற்காக வேண்டி, அடுத்தவங்கிட்ட கையேந்தாம இருக்கிறதுக்காக வேண்டி, அவரது சின்ன பிள்ளைகளுக்காக வேண்டி சம்பாதிச்சு தின்ன கொடுக்கணும் என்ற நல்ல நியத்துல போறதாக இருந்தா பஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ் பாதையில தான் இருக்கிறார். ஆனா அதே ஆள் பெருமைக்காக வேண்டி அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி போறதாக இருந்தா பஹுவ ஃபீ ஸபீலி ஷைத்தான், அவர் ஷைத்தான் பாதையில இருக்கிறதா. அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் போறது பஜார்ல, சஹாபாக்கள் சொல்றாங்க இவர் ஃபீஸபீல் இல்லாவாக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவருடைய நியத்து சரியாக இருந்தா அவர் ஃபீஸபீல் இல்லாதா போறது பஜாருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா அல்லாஹட பாதல செலவழிக்க கூடிய நேரத்துடைய கூலி அல்லா தாரான். அந்த ஒரே ஒரு விஷயம், முதலாவது நியத்தை சீராக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவுதான் நாங்க ஹலாலாக சம்பாதிச்சாலும் அந்த ஹலாலான சம்பாத்தியம் மாத்திரம் போதாது எங்களுடைய வெற்றிக்காக வேண்டும். ஹலாலான சம்பாத்தியம் எனக்கு வட்டியோட எந்த தொடர்பும் இல்லை, வட்டிக்கு எந்த தொடர்பும் இல்லை, பிசினஸ் செய்யக்கூட ஒரு பொய்ய சொல்றது இல்லை, நான் சரியான கிளீனாக தான் இருக்கிறேன், நான் யாருக்கும் பகா கொடுக்கறதும் இல்லை, இப்படிதான் அவர் பேசுற டிரான்சாக்ஷன் எந்த ஹராமும் இல்லை, பியோ ஹலால் தான். அமைப்புல சம்பாதிக்கிறாரோ, யாரு துனியாவ ஹலாலான அமைப்புல சம்பாதிக்கிறாரோ அவருடைய நியத் என்ன, நான் யாருக்கிட்டம் கையேந்த கூடாது என்ற நியத்துல, நான் யாருக்கிட்டம் கையேந்த கூடாது என்ற நியத்துல. ரெண்டாவது, நான் என்னுடைய குடும்பத்துக்கு நான் செலவழிக்கணும் என்ற நியத்துல. என்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள், கஷ்டமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நான் கொஞ்சம் செலவழிக்கணும். ஒன்று, அடுத்தவன் கிட்ட கையேந்த கூடாது, ரெண்டாவது என் ஃபேமிலியை பார்த்துக்கொள்ளணும், மூணாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த நிலைமையில அவர் ஹலாலான சம்பாத்தியம் செய்யறதா இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் இவர் எழும்பக்கூடிய நேரத்துல அவருடைய முகம் எப்படி இருக்கும் என்றா, லைலத்துல் பத்ர், அதாவது பதினாலாம் இரவு, பதினைஞ்சாம் இரவு நாங்க போயடேன்னு சொல்லுவோமே, பௌர்ணமி நிலவ போல இந்த வியாபாரியுடைய முகம் அந்த கியாமத்துடைய நாள் பிரகாசமாயி. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தலப துனியா ஹலாலன், ஒருத்தர் ஹலாலான அமைப்புல சம்பாதிக்கிறார், அவர்கிட்ட வட்டி இல்ல, சூது இல்ல, ஒன்றுமே இல்ல, சுத்த ஹலால் தான். ஆனா அவருடைய நியத் என்ன, முகாசிரன், நான் மல்டி மில்லியனர் ஆகணும், நான் மல்டி மில்லியனர் ஆகணும், முராயன், அடுத்தவனுக்கு காட்டணும், முஃபாஹிரன், பெருமைக்காக வேண்டி செய்யறார். எனவே சம்பாத்திய மகளால் தான், ஆனா நியத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் இவர் அல்லாஹ்வை சந்திக்க கூடிய நேரத்துல, வஹுவ அலைஹி கப்பான், அல்லாஹ் இவருடைய விஷயத்துல கடினமான கோபத்தில் இருப்பான், அந்த நிலைமையில தான் அல்லாஹ்வை சந்திப்பார் என்பதா. வட்டி இல்ல, சூது இல்ல, ஹராம் இல்ல, ஒண்ணுமே இல்ல,
ஆனா நீயத்து மட்டும் பிள்ளையாயிருச்சு. நான் மல்டி மில்லியனர் ஆகணும், அடுத்தவனுக்கு காட்டணும், நான் பெருசா பெருமையாக இருக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீயத்து பிள்ளையாகிட்டு கடைசிக்கு கியாமத்துடைய நாள் அல்லாஹுடைய கோபத்துக்குரிய ஒரு மனிதனாக எழுப்பப்படுவார். எனவே நாங்களும் காலையில் எழும்பி வரக்கூடிய நேரத்துல ஆபீஸ்க்கு வாரோம், வேலை செய்யறதுக்கு வாரோம், பிசினஸுக்கு வாரோம். நீங்க சிஇஓ இருக்கலாம், எம்டியா இருக்கலாம், எம்ப்ளாயியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆனா ஒரு சம்பாத்தியத்துக்காக வேண்டிய வாரீங்க. முதலாவதாக நியத்தை சீராக்க. எப்ப நியத்தை நாங்க சீராக்கி கொள்வோமோ, ரபுல் ஆலமீன் ஃபீ ஸபீலில்லாஹுடைய கூலிய தருவான். ரபுல் ஆலமீன் கியாமத்துடைய நாள் எங்கட முகங்களை பிரகாசமாக்குவான். ரபுல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கியாமத்துடைய நாள் எங்களே எழப்பட்டுவான். முதலாவது நீயத்து சீராகணும். இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த வியாபாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க சுன்னத்துகளாக ஆகணும். எப்ப ஒரு வியாபாரம் ஹலால் ஆகும் என்றா நீயத்து மாத்திரம் அல்ல. சில நேரத்துக்கு நாங்க தொழக்கூடிய நேரத்துல எல்லா பொருள்களும் சரியான அமைப்புல செய்யறோம், ஆனா நீயத்து அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இருந்தா அந்த தொழுகளை பாத்தீங்கன்னா சுஜூது ருக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா நீயத்து ஆஜியாருக்கு காட்டணும், மௌலவி சாபுக்கு காட்டணும் வேண்டி இருந்தா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நீயத்து சரியா இருக்குது, ருக்கு சுஜூது இவருடைய பாத்தீங்க இதுவல்ல பிணை இருந்தா அவருக்கும் என்ன சரி கிடைக்குமா, அவருக்கும் ஒன்றும் கிடைக்காது. எனவே நீயத்தை சீராக்குறத போல நாங்க பஜாருக்கு வார நேரத்தில இருந்து வீட்டிலிருந்து வெளியாகிறீங்களா, அந்த வெளியாகக்கூடிய நேரத்திலே இருந்து சுண்ணத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தோம் என்றா அந்த முழு ஜனி அந்த காலையில இருந்து மாலை வர காட்டின் பஜார்ல செலவழிக்கக்கூடிய நேரம் அது ஒரு இபாதத்தாக கருதப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஜார்ல இருக்கக்கூடிய நேரத்துல ஓதக்கூடிய துஆக்கள் இருக்கு. எனவே எப்படி தொழுகக்குள்ள துஆக்கள் இருக்குதோ பஜாருக்கு போகக்கூடிய நேரத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதிஹி ஸூக்கி வ கைர மா ஃபீஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ர மா ஃபீஹா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஸீப ஃபீஹா ஸஃபத்தன் ஃபாதிரா அவ் யமீனன் ஃபாதிரா. யாரெல்லாம் நான் இந்த பஜாருடைய நலவுகளை கேட்கிறேன், இதுக்குள்ள உள்ள எல்லா நலவுகளை கேட்கிறேன், யாரெல்லாம் இந்த பஜாருடைய கெடுதிகள் இருந்து உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன், எல்லாம் கெடுதிகள் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், யாரெல்லாம் நான் இப்ப பஜாருக்கு போறேன், யாரெல்லாம் இந்த பஜார்ல என்னைய நீ அடுத்த மக்கள் மூலமாக ஏமாற வச்சு பெரிய நஷ்டங்களுக்கும் ஆளாக்கிடாதே யாரெல்லாம், யாரெல்லாம் இந்த பஜார்ல சல்லி சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பொய் சத்தியங்களை சொல்லி ஹராமான விடயங்களை செய்யறதுக்கும் என்னை ஆகிடாதே என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகானது. அது மாத்திரம் இல்ல, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத். இதே இந்த சின்னொரு துண்டு கூட வரும், வஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹி அல்-கைர் வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர். இதை யாரு பஜார்ல ஒரு தரக்கு ஓதுவாங்களோ 1 மில்லியன் 10 லட்சம் நன்மைகள் எழுதப்படும், 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 லட்சம் தரஜாக்கள் உயர்த்தப்படும். சும்மா யோசிங்க, கஸ்டமர்ஸ் வராத நேரம் நாம சும்மா அரட்டை அடிச்சு கொண்டே இருப்போம், இன்னொருத்தனை கிண்டி கொண்டே இருப்போம், தேவையில்லாத பேச பேசி கொண்டே இருப்போம், போனை நொட்டி நொட்டி இருக்கிறோம், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் வஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர். 1 மில்லியன் சும்மா இல்ல, 1 மில்லியன் நன்மைகள் பாவங்கள் மன்னிக்கப்படும், தரஜாக்கள் உயர்த்தப்படும். எனவே அவர் இருக்கிறது பஜார்ல, ஆனா அவர் சொர்க்கத்துடைய ஒரு பூஞ்சோலில் இருக்கிறது போல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்குள்ள உள்ள அதிகாரங்கள் இருக்குதே, அந்த அதிகாரங்களை நாங்க சுண்ணத்தான நீயத்தை சீராக்குறது, சுண்ணத்தான துஆக்களை ஓதுறது, அது மாத்திரமல்ல ஆக்டிவிட்டீஸ் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த குடுக்கல் வாங்கலுடைய ஆக்டிவிட்டீஸையும் சரியான அமைப்புல சீராக்குறது ஆகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல 7-8 விஷயங்களை படிச்சு தந்தாங்க. சம்பாத்தியம் வந்து ஒரு வியாபாரியுடைய சம்பாத்தியம் என்பதான், ஒரு வியாபாரியுடைய சம்பாத்தியம். ஆக பரிசுத்தமான மக்கள் விளங்கப்படுத்துறாங்க கனிமத்துக்கு பின்னால, அதே மாதிரி தீனுடைய விஷயங்கள் இருந்து எடுக்கக்கூடிய கூலிகளுக்கு பின்னால, அதே மாதிரி சொல்லுவாங்க வியாபாரம் விவசாயத்தை விட வியாபாரத்தில் அல்ல பெரிய ஒரு பரக்கத்தை வச்சிருக்கிறான். எனவே ஆக முக்கியமான பரிசுத்தமான ஒரு சம்பாத்தியம் தான்
வியாபாரியுடைய சம்பாத்தியம் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் அப்படியே முடிக்கல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக செல்றாங்க அந்த வியாபாரியுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும். அவர் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பேசினா போய் பேச மாட்டார், பேசினா போய் பேச மாட்டார். சைனீஸ் ஆவணம், ஜப்பானீஸ் ஆஜியார், பணம் இல்ல ஆஜியார், நாங்க கேரண்டி தாரம் ஆஜியார், இல்ல இல்ல. அல்லதீன இதா ஹத்தது லம் யக்ஸிபு, அவர் போய் பேச மாட்டார். வஇதா வஅது லம் யுக்லிஃபு, அவர் ஒரு வாக்குண்டு கொடுத்தா இந்த டேட் நான் உங்களுக்கு கடனை திருப்பி தாரேன், நீங்க செக்க பயம் இல்லாம போடுங்க, அது பவுன்ஸ் ஆகாது. வஇதா வஅது லம் யுக்லிஃபு, அவருடைய வாக்க அவர் மாற்றம் செய்ய மாட்டார். வஇதா துமினு லம் யகூனு, அவரை நம்பினா அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார், அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய மாட்டார். வஇதஷ்டரவு வஇதஷ்டரவு லம் யதும்மு, அவர் பஜார்ல ஒரு சாமானத்தை வாங்குறதாக இருந்தாலும் மிச்சம் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். என்ன ஆச்சார், கொஞ்சம் குறைச்சி கொடு, இந்த வீட்டு எங்களுக்கு அங்க போயிட்டு எடுக்க, என்ன பெரிய சாமானமா, இல்ல இல்ல. அவர் கூட கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். வஇதா பாஉ லம் யம்தஹு, அவர்த சாமானத்தை விற்கக்கூடிய நேரத்திலேயும் எல்லைய மீறி புகழ மாட்டார், எல்லைய மீறி புகழ மாட்டார். அதே மாதிரி வஇதா கான அலைஹிம் லம் யும்திலு, அவருக்கு வர வேண்டிய ஏதாவது கடன் இருந்தா, அவர் கொடுக்க வேண்டிய ஏதாவது கடன் இருந்தா, பணம் இருந்து கொண்டு ரப்பர் மாதிரி இழுத்து கொண்டு இருக்க மாட்டார்.